Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will information about கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள்ல நடக்கக்கூடிய கணினி மேலாண்மை மற்றும் நகை மதிப்பீடு அதன் நுட்பங்களுக்கான பயிற்சி அதாவது சர்டிபிகேட் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை எப்படி அப்ளை பண்றது, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல எங்க சென்டர் இருக்கு அப்படின்றத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2022-23 ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான அதாவது ஃபுல் டைம் கோர்ஸ் தான் இது. அப்ளிகேஷன் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் சொல்லியிருக்காங்க. 2 செமஸ்டர் உங்களுக்கு இருக்கும். தகுதிகள் என்ன அப்படின்னா பிளஸ் டூ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/8/2022 அன்னைக்கு 17 வயசு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மேக்சிமம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ 17 வயசு கம்ப்ளீட் ஆனவங்கல இருந்து உங்களுக்கு வயசு 40-50 நீங்க வந்து அட்மிஷன் வந்து பண்ணலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. கணினி மேலாண்மை மற்றும் நகை மதிப்பீடு அதன் நுட்பங்களும் பயிற்சிகளுக்கான சான்றிதழ் இப்பயிற்சியிலேயே வழங்கப்படும். பயிற்சி நிலையத்தில் நேரடியாக 18/7/2022 முதல் 28/7/2022 வரை 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த சென்டர்ல போயிட்டு தான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸான 100 ரூபீஸ் நீங்க கொடுத்து வாங்கி வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான சென்டர் எங்க இருக்கு அப்படின்றத எந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலாண்மை நிலைய முகவரிக்கு கொரியர் இல்லைன்னா பதிவு தபால் மூலம் தான் அனுப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஃபில் பண்ணி டைரெக்டா சப்மிட் பண்ணலாமானா பண்ண முடியாது. நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா வந்து கொரியர் மூலமா வந்து சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வாங்கும் போதே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அது கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் சப்மிட் பண்ணலாம். இந்த நகை மதிப்பீடு இந்த தொடர்பான பயிற்சி சர்டிபிகேட் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல எல்லாம் வந்து ஜுவல் அப்ரைசல் அப்படின்ற ஒரு வேகன்சி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு இந்த சர்டிபிகேட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து ஜுவல்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அதாவது நகை சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க படிக்கலாம். அதே மாதிரி கணினி மேலாண்மை அப்படின்ற கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் அப்படின்ற வெப்சைட்ல இங்க டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட் மேனேஜ்மெண்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு PDF தான். இந்த PDFல உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த சென்டரோட அட்ரஸும் அதோட மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலக்கான கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இருக்கு. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எங்க உங்களோட இந்த சென்டர் இருக்கு அப்படின்றத நீங்க அட்ரஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்டர்ல போயிட்டு தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களாம் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே உங்களோட சென்டருக்கு போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள்லாம் வந்திருக்கக்கூடிய அட்மிஷனுக்கான இன்ஃபர்மேஷனா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.